திருச்சிராப்பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய போனஸ் கேட்டு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தினுடைய சிஐடி தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த போனஸ் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்காக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக திரண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் 22/10/2024 அன்றைய தினத்திலிருந்தே இங்கு காத்திருக்கிறார்கள். பெருந்திரளாக காத்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய கவனத்தினை அரசும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்பது வேதனையான விஷயம். ஒரு தொழிலாளியினுடைய உரிமையை பறிப்பதும் இந்த தீபாவளி நேரத்தில் போனஸை சரியான நேரத்தில் வழங்குவதற்கு காலதாமதம் தெரிவிப்பதையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம். மக்கள் பார்வைக்காக